VV National Plastic Chairs. Udaliko rest, chairiko best. Holidays nale adhin nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. எம்ஜிஆருக்கு அதிகமாக கோவம் வருடம் அதிகமாக வராது மனுஷனுக்கு இயல்பா எல்லாருக்கும் வரக்கூடிய கோபம் வரும் சந்திரபாபா அடிக்கடி வந்து என் வைஃப்ட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு அது வந்து பிடிக்கல சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு நீங்க கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படி ஒரு அநியாயம்னு நடக்கும்போது கோபப்பட்டு கூப்பிட்டு நாலு சாத்து சாதிவோம் அது தப்பு கிடையாது அது அப்படியாவது ஒரு ஆள் செய்ய போய் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பயம் இருந்துச்சு சினிமா ஃபீல்டில் எம்ஜிஆர் அடிச்சாருன்றதுல எம்ஜிஆருக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாது ஆனா அடி வாங்கிட்டு இவர் போறாருன்றது வந்து அவருக்கு அசிங்கம் சொன்ன உடனே சிங்கம் ஓடி வந்து ஒரு அடி எம்ஜிஆர் முகத்துல அடிச்சா எம்ஜிஆருக்கு அப்படியே ரத்தம் வந்து ஐயோ சிங்கம் அண்ணன் அடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் கத்துறாரு எம்ஜிஆர் இந்த வேகத்துல அவருக்கு ஒரு அட்டி அந்த ஹாலிவுட் சோட் ஃபைட்ஸ் பார்த்துட்டு நம்ம எம்ஜிஆருடைய சோட் ஃபைட்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட சேமாதான் தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் படம் தியேட்டர்ல ஓடுதுனா எழுபது வருஷமா ஓடுற ஒரே நடிகர் படம் எம்ஜிஆர் படம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த மூளையில ரத்த கட்டின்னு அமெரிக்கா போனார் பாருங்க புரோக்லின் ஹாஸ்பிட்டல் அப்ப நடந்த பிரேயர்ஸ் மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காதுங்க மூளையில இருக்க ரத்த கட்டி எடுத்தாங்க இல்லையா அந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த டாக்டர் காணுவ நான் சந்திச்சிருக்கேன் மியூசிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வாஸ் சூப்பர் அப்படின்னாரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை இருமும் போது அவருக்கு ஏதோ வாயில இருந்து வருது என்னன்னு கைக்குட்டையை வச்சு இப்படி இருமும் போது பாக்குறாரு கருப்பா அப்படி இருக்க அப்புறம் என்னன்னு பார்த்தா அது வந்து குண்டு பீஸ் அப்படின்னா தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் வணக்கம் இன்று நம்மிடையே எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் என்று பல முகங்களை தனக்குள் வைத்திருக்கும் ஒரு ஆளுமை திருமதி ராஜேஸ்வரி செல்ல அவர்களை தான் போகிறோம் மேடம் வணக்கம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி மிகப்பெரிய பெரிய எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கீங்க ஒரு எம்ஜிஆருக்குன்னு தனிப்பட்ட ரிசர்ச்சர்னா அது நீங்க ஒருத்தவங்க தான் ரிமோட் வில்லேஜ்லாம் எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்குமே இருக்கு எம்ஜிஆர் வந்து இரவா புகழோட தான் இருக்காரு எம்ஜிஆருக்கு ஏன் இவ்வளவு புகழ் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆயும் எம்ஜிஆர் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறாரு அதுக்கு என்ன நினைக்கிறீங்க மேடம் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் தேவைப்படும் பொருளாக அல்லது தேடப்படும் ஒரு தத்துவமாக இருக்கிறார் அதனால இன்னைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல கிராமத்துல எல்லாம் வந்து அவர் செத்து போயிட்டதா கூட நம்பல அப்படின்ட்டு என்ன ஏன் அப்படி நம்பலைன்னா அவர் வந்து ஒரு லிவிங் லெஜண்டா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய தத்துவங்கள் என்ன பெரிய தத்துவம் சொல்லிட்டாரு படத்தில் தானே நடிச்சாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் என்ன தத்துவம் சொன்னார்னா உழைப்பு உயர்வு அப்படின்றத ஒரு நிலைநாட்டினார் நீங்க வந்து நேர்மையாருங்க சக மனிதர்களை நேசிங்க உங்க உழைப்பின் மூலமாக ஊதியம் பார்க்க நினைங்க தப்பு தண்டா போய் திருட்டும் இந்த அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நிச்சயம் வாழ்வு உண்டு படத்துல சொன்னாரு நெஜத்திலேயே அது நடத்தி காட்டினார் அவர் முதலமைச்சரான பிறகு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தா எல்லாரும் சத்துணவு திட்டம் ஒன்று தான் பெருசாக பேசுவாங்க அது தவிர ஏராளமான திட்டங்கள் அவர் கிராம மேம்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படி கொண்டு வந்ததெல்லாம் அவங்க வந்து அன்றாட அந்த பலனை அனுபவிக்கிறாங்க அப்போ அவர் வந்து அவங்களுக்கு ஒரு லிவிங் லெஜெண்டா ஒரு ஃபோக் ஹீரோவாக ஒரு மதுரை வீரசாமி மாதிரி ஒரு கருப்பசாமி முனியசாமி மாதிரி அவங்களுக்கு வந்து அவர் ஒரு ஃபோக் டெய்பியா அப்படி ஹி ஸ்டில் லிவ்ஸ் எவர் மனிதர்கள் பொதுவாக எல்லாருக்குமே மேனரிசங்கள் இருக்கும் எம்ஜிஆடைய மேனரிசம் வந்து அந்த மூக்கை இது பண்ணுது அது என்ன காரணம் அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு பிடிக்கல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த மூக்கு வேர்க்கும் அப்போ மூக்கு வேர்த்த உடனே இப்படி மூக்கை இப்படி தொடப்பார் அப்படி மூக்கை தடவுன உடனே இப்படின்னு பண்ண உடனே எல்லாரும் அந்த அவருடைய மேக்கப் ஆலர்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க சம்திங் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஹியர் அப்போ அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் ஏதோ ஒன்று சாருக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க ஏன்னா சைதை சார் ஒரு தடவை அவங்களுடைய பேச்சில் சொன்னாங்க இந்த கழகம் தாய் மன்றம் சேய் அப்படின்லாம் எம்ஜிஆர் பேசிட்டார் ரெண்டும் எம்ஜிஆர் மன்றத்தை வந்து ஆரம்பிக்க விடக்கூடாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர்களை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கருணாநிதி திட்டமிட்டு மூக்கமுத்துவை கொண்டு வந்தது மூக்கமுத்துக்கு மன்றங்கள் ஆரம்பித்தது இந்த நடக்கும் நடக்கும்போது எம்ஜிஆர் கிட்டே போய் ரசிகர்கள் சொல்கிறாங்க அவர் சரி சரின்னு கேட்குறாரு ஆனால் கலைஞர்கிட்ட பேசும்போது கலைஞர் பேசுகிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சுறாரு தெரிவிச்சிட்டு கழகம்தான் முக்கியம் மன்றம் முக்கியம்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிடுறாரு அப்ப இவங்களுக்கு வந்து அவருக்கு அது முழுமையான அந்த களை யதார்த்தம் என்னன்னு முழுமையாக எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ எம்ஜிஆர் அதெல்லாம் பேசிட்டு வந்து காரில் ஏற வரும்போது அப்போ சைதே சார் என்ன சொல்கிறாரு அண்ணே நீங்களே மன்றத்தை காலி பண்ணிட்டீங்கன்னே அப்படின்ற எம்ஜிஆர் இப்படி திரும்பி பாக்குறாரு கார்ல ஏற போனவர் இவர் கிட்ட போய் இப்படி இது எத்தனையோ மன்றங்கள் அனுமதிக்காக காத்து கொண்டு இருக்கு அப்ப எப்படின்னா திமுக கழகத்திட்ட வந்து அனுமதி வாங்கி கட்சியில் அனுமதி வாங்கி தான் எம்ஜிஆர் மன்றம் திறக்கணும் ஓ அப்படி ரசிகர் மன்றமே கட்சிகிட்டு தான் ரசிகர் மன்றமே கட்சின்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்போ முப்பத்தாறு மன்றங்கள் நாங்க அனுமதி கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு தரல ஆனால் வந்து கிளைக்கழக செயலாளர் மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் மூக்காமுத்து மன்றம் ஆரம்பிங்க நாங்கள் உடனே அனுமதி தர்றோன்றாங்க அல்லது இருக்கிற மன்றத்தை மூக்காமுத்து மன்றம்னு பேர் மாற்றுங்கன்றாங்க அப்போ அதை ப்ரமோட் பண்ணுறாங்க இதை வந்து டீப்ரமோட் பண்ணுறாங்க ஆரம்பிக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ன உடனே எம்ஜிஆர் வந்து அதே தான் மூக்க தொடச்சார் அப்படி மூக்கை தடவிட்டு அப்படின்ட்டு போனாராம் அதை வந்து அந்த சைதை சார் வந்து அந்த ஆக்ஷனை செய்து காட்டுவார் ஸ்டேஜில் பேசும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு போனாரான் போன தான் உடனே எட்டாம் தேதி இது நடந்தது பத்தாம் தேதி ரெண்டு கூட்டங்களில் பேசுகிறாரு பேசும்போது அவருடைய அதிருப்தியை வெளியிடுறாரு அப்புறம் அதிமுக ஆரம்பிச்சது அப்போ அவர் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணும் போது இது சரியில்லை இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற நேரங்கள்ல அந்த அவருடைய மூளையும் அந்த ஒரு வேகமான ஒரு செயல்பாடும் அப்படி ஒரு மேனரி சுத்தம் கொண்டு வந்துடும் எம்ஜிஆருக்கு அதிகமாக கோபம் வரும்னு கேள்விப்பட்டு அதிகமா வராது மனுஷனுக்கு இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய கோபம் அவருக்கும் வரும் அதிகமாக வர்றதுக்கு அவர் அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு டெம்பர் உள்ளவர் எப்போ கோவப்பட்டார்னால் ஒரு தடவை ஒரு போலீஸ் வந்து ஒரு பாட்டி அந்த கூட்டத்துக்குள்ளே மோர் வித்துகிட்ருக்கு அப்போது அந்த பாட்டியை வந்து எல்லோரும் உடனே மோரெலாம் வாங்குவாங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும் இல்லையா அப்போ அந்த பாட்டியை போமா 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 அப்படின்னு ஒரு போலீஸ்கார் பத்துறாரு உடனே எம்ஜிஆர் வந்து அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு என்ன அந்த பாட்டி பாவம் ஒரு மோர் விக்குது வந்தவங்க தாகத்துக்கு வாங்கி குடிக்கிறாங்க அதை எதுக்கு நீங்கள் அதை சத்தம் போட்டு வரட்டுறீங்க ரெகுலேட் பண்ணுங்க கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு சமயமும் மதுரையில் நடந்தது பாணி நோட்டில் விட்டு எம்ஜிஆர் வெளியே வரும்போது கூட்டம் அவரை போய் மொய்க போகுது அப்போ போலீஸ் வந்து தடியடி நடத்துகிறாங்க ரசிகர்கள் மேலே ஆமாம் ரசிகர்கள் இந்த மனு கொடுக்க வந்தவங்க யாருனாலும் பொதுமக்கள் அப்போ எம்ஜிஆர் வந்து போலீஸை சத்தம் போடுறாரு அடிக்காத அடிக்காத அப்படின்றாரு கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறது தான் உன் டியூட்டி அடித்து வளர்க்கறதில்ல அடித்து வரட்டுறதுக்கு நீ என்ன அடித அடி ஆளா ஆ அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி நேரங்களில் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர் கோவப்படுவார் இல்லை ஏழைப்பாலைகளுக்கு தன் கண் முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னும்போது கோவப்படுவார் மற்றபடி வந்து அவர் சாதாரணமாக எல்லாரிடத்துலையும் கோவப்படுற ஆள்லாம் கிடையாது ஒரு அநியாயம்னு நடக்கும்போது கோவப்பட்டு கூப்பிட்டு நாலு சாத்து சாத்துவார் அது தப்பு கிடையாது அது அப்படியாவது ஒரு ஆள் செய்ய போய் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பயம் இருந்துச்சு சினிமா இன்னைக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு சங்கமுமே துண்டுபட்டு துண்டுபட்டு கிடக்குது இன்றைக்கு ஒற்றுமை இல்லாம போனது காரணமே ஒரு காட்ஃபாதர் மாதிரி திரையுலகத்துக்கு ஒருத்தர் தான் நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் வந்து ஒரு காட்ஃபாதரா சினிமாவில் இருந்தாருன்னு சினிமாவில சில சில தப்புகள்லாம் நடக்கும் பொழுது அந்த தப்பு செஞ்சவங்களை நேரா தோட்டத்துக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க வெளியே சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சுக்கிட்டு இருக்கல அவர் தன்னிடத்தில் வந்து யாராவது ஒரு உதவி கேட்டு இப்போது ஒரு சந்திரபாபு இருக்கார் சந்திரபாபு பிரச்சனை எல்லா இடத்துலையும் சொல்கிறனால நம் இப்போ வந்து அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு அதனால் அதை சொல்கிறது பற்றி தப்பு இல்லை இப்போ சந்திரபாபுக்கு ஒரு படம் அடிக்கிச்சு கொடுக்குற மாடி வெட்டி அலைன்னு அப்போது சந்திரபாபுக்கு ஒருத்தர் எம்ஜிஆர் படம்னால எம்ஜிஆருக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு அப்போது ஃபைனான்ஸ் பண்ணும்போது சந்திரபாபு அந்த ஃபைனான்சியர் வீட்டுக்கு அடிக்கடி போக வர இருக்கிறாரு ஃபைனான்சியர் பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்றாரு நான் உங்கள் படம் நீங்கள் நடிக்கிறீங்க அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு நான் ஃபைனான்ஸ் பண்ணேன் இப்போ என்னடானா எனக்கு முதலுக்கே மோசமாக போயிடும் போல இருக்குது சந்திரபாபு அடிக்கடி வந்து என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல எனக்கு அது வந்து பிடிக்கல சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்றாரு இல்லனா நான் வந்து மேற்கொண்டு இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதா இல்லை இப்போ அவர் ஃபைனான்சியரை பார்க்குறேன்னு தானே எங்கள் வீட்டுக்கு வர்றாரு இப்போ நான் வந்து இல்லைப்பா இ நீ நான் உனக்கு ஒன்றும் தரப்போறது இல்ல நான் இந்த படம் யாருக்கையாவது பணம் வாங்கி எடுத்துக்கான்னு சொல்லிவிட்டேனா என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதனால் ஐஎம் நாட் கோயிங் டு கண்டினியூ த ஃபைனான்ஸ் அப்படின்னு உடனே இல்லை இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க நான் வந்து பேசுகிறேன்ட்டு சந்திரபாபுட்ட பேசுகிறார் பேசுனா சந்திரபாபு என்ன பண்ணியிருக்கணும் சரின்னு கேட்டிருக்கணும் சரிங்க சார் நான் பண விஷயமா தான் கேட்க போனேன் அவர் ஏதோ தப்பாக நினைக்கிறாரு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் எனக்கு வர வேண்டாம் நான் நீங்கள் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதெல்லாம் என் பர்சனல் மேட்டர் ராமச்சந்திரன் இதுல மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்க தலையிடாதீங்க எப்பா ஓம் பர்சனல் மேட்டர்ன்றது வேற ஆனா அது இன்னொரு தரு ஒய்ஃப் அங்க போய் நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வைக்கிறது வந்து அவர் விரும்பலன்ற பட்சத்துல நீ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அது இதெல்லாம் நீங்க தலையிடணும் அப்போ அவர் பணம் கொடுக்க மாட்டேன்றாரு நீ படம் கண்டினியூ பண்ண முடியாது அது நான் பாத்துக்கிறேன் அப்புறம் கடைசியில பெரிய தகராறு ஆயிடுது எம்ஜிஆர் கேல் ஷீட் கொடுக்கல ஷூட்டிங்க்கு போகல அவர் போய் சந்திரபாபு போய் எம்ஜிஆரோட அண்ணே அண்ணே தான் இப்போ கேல்ஷீட்லாம் பார்த்துக்கிடுவாரு அதுக்கு பிறகுதான் நான் ஆரம்ப வீரப்பன்னு பார்த்தாரு அப்ப போய் அவங்க அண்ணன் கிட்ட பேச சண்டை வர சார தூக்கி அடிக்கப் போக பெரிய பெரிய தகராறுலாம் வந்து எம்ஜிஆரை பகைச்சிக்கிட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஃபீல்டுக்கு தெரியும் அநியாயமா அவர் யாரையும் போய் வந்து கண்டிக்கிறது கிடையாது இன்னொன்னு உலகத்துல சினிமா உலகத்துல நடக்கிற அத்தனை குற்றங்களையும் அவர் போய் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போட்டு தினம் கூப்பிட்டு கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது அவருக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு அது கிடையாது அவருக்கு வந்து யாராவது உதவின்னு கேட்டா இப்ப ஒரு நடிகை வந்து சொல்றாங்க அண்ணே நான் வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க ரொம்ப மோசமா எழுதுறாங்க அரசியல்வாதிகளும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்ற அப்ப அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு ரெண்டு சாத்து சாத்தி அனுப்புறாரு யார் மேடம் அந்த பத்திரிகையாளர் அவரை கூப்பிட்டு அடிக்கிறாரு அடிச்சு அவருக்கு ஒரு சீப்பை கொடுத்து தலையை சீவிட்டு போ அப்படின்றாரு அந்த பத்திரிகையாளர் அதை ஒரு இது ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து பேசணும் சொல்றாரு எல்லாரும் நல்லவர் நல்லவர்ன்றாங்க எல்லாம் சரி ஆனா அந்த சீப்பு கொடுத்தாரு பாருங்க அதுதான் எனக்கு மனசு அடங்கவே இல்ல அடிச்சதையும் அடிச்சிட்டு சீப்பை கொடுத்து ஷர்ட் எல்லாம் இழுத்து விட்டு தலையை சீவிட்டு போன்றாரு ஹம் ஒன்னும் தெரியாத மாதிரி அதாவது எம்ஜிஆர் அடிச்சாருன்றதுல எம்ஜிஆர் கொன்னும் கிடையாது ஆனா அடி வாங்கிட்டு இவர் போறாருன்றது வந்து அவருக்கு அசிங்கம் அதனால நீ வந்து எப்படி நீட்டாக வந்தியோ அப்படியே நீட்டாக போயிரும் மரியாதையை காப்பாற்றிக்க ஆனால் இனிமே வந்து அந்த நடிகையை பற்றி அவதூறு செய்திகள் எழுதாதீங்க அவதூறு பரப்புறது வந்து நடிகையுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாதிக்கும் ஆமாம் அதனால தான் அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவர் வந்து கண்டிப்பாரு தவிர சும்மா போய் அவர் என் நேரமும் போலீஸ்காரன் ரோந்து போலீஸ் மாதிரி கம்ப தூக்கிட்டு அப்படியே சினி சுத்தி வர்ற பழக்கம்லாம் அவர் கிடையாது எம்ஜிஆர் யாராவது அடிச்சாருனா உடனே கையில என்ன பணம் இருக்கோ தூக்கி கொடுத்துட்டு வராமே அது ஒரு கோபத்துக்கு தானே அடிக்கிறது ஒரு தடவை வந்து அவர் வெளியே வர்றாரு அந்த செட்டை விட்டு வெளியே வர்றாரு இன்னொருத்தர் எதுக்க போறாரு எதுக்க போகும்போது அண்ணே வணக்கம் என்னமோன்னு சொல்றாரு இவர் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி இப்படி தட்டிட்டு போயிடுறாரு சரிங்க தட்டிட்டு போன பிறகு என்ன நம்ம வணக்கம்ன்றோம் இவர் நம்மளை தட்டிட்டு போகிறாரு தள்ளி விட்டு போகிற மாதிரி அப்படி தள்ளிக்க அப்படின்ற மாதிரி த தட்டிட்டு போகிறார் பார்த்தா அவர் கையெல்லாம் வந்து கிரீஸாக இருக்குது ஏதோ ஒரு வேலை பார்த்ததில் இவரும் கூட இருந்து பார்த்துருக்காரு செட்டுக்குள்ள அப்போ அந்த கையை கழுவிட்டு வந்து அப்புறம் தட்டி கொடுத்து காசு தரார் அதே மாதிரி இந்த சிங்க சண்டை நடக்கும்போது ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் அடிமை பெண்ணுக்கு சிங்கத்தோட எம்ஜிஆர் சண்டை போடுற ஷூட்டு அப்போது ட்ரெயினர் எம்ஜிஆருக்கும் பயம் இருக்க தானே செய்யும் அவர் ஏற்கனவே நாடோடி மன்னனுக்கு சிங்கம் வாங்கி வளர்த்தாரு அப்புறம் அது போச்சு அதை அனுப்பிட்டாங்க அதனுடைய இதுதான் இப்போ இருக்கிறது அந்த பாடம் செய்யப்பட்ட உடல் அதுக்கு பிறகு ரெண்டாவது அடிமை பெண்ணுக்கு சிங்கம் வாங்குறார் நாடோடி மன்னனில் அந்த சிங்கம் ஷூட்டு வ ஃபைட் வைக்கலை இப்போ வாங்கியிருக்காரு அப்போ அவர் வந்து அவரே கொஞ்சம் எச்சரிக்கையாக ட்ரெயினருக்கு எல்லாம் நல்லா இருக்காப்பா கரெக்டாக இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஷாட்டு அந்த டேக்குன்னு சொன்ன உடனே சிங்கம் ஓடி வந்து ஒரு அடி எம்ஜிஆர் முகத்துல அடிச்சா எம்ஜிஆருக்கு அப்படியே ரத்தம் வந்துருது அது நகமெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் வச்சிருப்பாங்க இருந்தாலும் அதை அடி எப்படி அடி சூர்யா சொன்ன மாதிரி ஒன்றரை டன் வெயிட் இல்லையா அடிச்ச உடனே எம்ஜிஆர் கணத்துல ரத்தம் வந்துருது ஐயோ சிங்க அண்ணன் அடிச்சிருச்சுன்னு ஒருத்தர் கத்துறாரு எம்ஜிஆர் இந்த வேகத்துல அவருக்கு ஒரு அடி தேவையானவங்க மட்டும் இருங்க மத்தவங்க எல்லாம் வெளியே போங்கன்றாரு சரின்ட்டு அப்புறம் அப்ப வந்து சொர்ணம் அங்க இருக்கிறாரு கதாசிரியர் சொர்ணம் அவர் வந்து கலைஞருக்கு சொந்தக்காரர் அவங்க அக்கா பையன் இந்த காட்சியில வசனம் ஒண்ணும் இல்ல இல்ல அப்படின்றாரு ரைட் அவர் மெல்ல கிளம்புறாரு எல்லாரும் ஒரு ஆர்வத்துல பாக்க வந்திருக்காங்க மற்றபடி என்னது இன்னைக்கு சிங்கத்தோட எம்ஜிஆர் ஃபைட் பண்ண போறாருன்னு டைரக்டர் டேரக்டர் அந்த படத்துக்குள்ள நெருக்கமானவங்களாம் அப்புறம் அவனை கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு அவர் பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபாயை வச்சு அனுப்புறாரு ஏன்னா கோபத்துல அடிச்சுட்டோம் பாவம் நம்ம வந்து ஊரா விட்டு பிள்ளை அடிக்கிறதுக்கு என்ன நம்ம ஒரு கோபத்துல என்னன்னா பீதியை கலப்பாதன்றாரு நீ பாட்டுக்கு வெளியே போய் சிங்கம் அண்ணன அடிச்சிருச்சு முகத்தை பேத்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்பிடுவாங்க அப்புறம் வந்து சிங்கத்தை ரொம்ப கொடுமப்படுத்துறாங்கன்னு வாங்க ஆக்சுவலா சிங்கம் தான் இவரை கொடுமைப்படுத்தி இருக்குது அவங்க சிங்கத்தை என்ன செஞ்சாங்களோ சிங்கம் அவரை அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து எதிர் அணியினர் வந்து ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட போதும் அதை இரும்பாக்கிடுவாங்க அப்படி இருக்கும் போது நம்ம எதிரணியினருக்கு வந்து வெறுவாயம் வெளியவங்களுக்கு அவள் கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை தான் எல்லாம் வெளியே போங்கன்றது அந்த ஒரு பீதியை கலப்பாத நீ ஏன் நீ வேற ஏண்டா கத்துற அப்படின்ட்டு ஒரு அடி அந்த மாதிரி தானே தவிர ஏதாவது ஒரு கோபம் வந்து ஒரு அவங்க செய்யறது தப்புன்ற பட்சத்துல தான் அடிப்பார் எப்பவுமே தப்பு செய்யாத ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அடிக்கிற பழக்கம்லாம் எம்ஜிஆர் கிடையவே கிடையாது மேடம் எம்ஜிஆருக்கு சில மானடிசம் ஒன்று இருக்கு அதில் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்தா எம்ஜிஆர் வந்து வாங்க மாட்டாருன்னு சொல்றாங்க அது உண்மையா அது உண்மை அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை நாடோடி மன்னன் படம் வந்து வெற்றி பெறும்போது இந்த கதை என்னுடைய கதை அப்படின்னு ஒருத்தருக்கு வழக்கு போட்டார் அப்போ வழக்கு போடும்போது அவர் அதுக்கு ஆதாரமாக காட்டினது என்னன்னா இது என்னுடைய கதைன்னு அவருக்கு வந்து நான் எழுதி கடிதம் அனுப்புனேன் அவர் அதை கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டாரு ரெஜிஸ்டர் தபால் அனுப்புனேன் அவர் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டாரு அவரை வந்து கோர்ட்ல வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் போடுறார் அப்பதான் தெரியுது எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு வாங்கினது உண்மைதான் ஆனா அந்த கவர் என்ன இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா இப்போ கையெழுத்து போட்டு வாங்கின பதிவு சான்று வந்து அந்த நபர்கிட்ட இருக்குது ஆனா உள்ள கவருக்குள்ள ஒண்ணுமில்லன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதுல இருந்து அவர் படிச்சுக்கிட்டாரு எல்லாம் நம்ம தி இன்சிடென்ட்ஸ் இல்லையா இனி வந்து எந்த பதிவு தபால் வந்தாலும் நான் கையெழுத்து போ ஏனா உள்ள என்ன இருக்குனே தெரியாம கையெழுத்து போட்டு வாங்க கூடாது இல்ல அதனால வந்து வாங்கறது இல்லாமருக்கு சீத்து விளையாடுறது ஆமா நல்லா விளையாடுவாரு நல்லா விளையாடுவாரு அவர் அந்த இது ஷூட்டிங் இடைவெளிகள்ல வெளியூருக்கு போற நேரங்கள்ல அதுல கூட வேடிக்கையா போட்டிருப்பாங்க பணம் வச்சு விளையாட மாட்டாங்க ஆனா தோல்தா வந்து தலாணியை தூக்கி தலையில வச்சுக்கிடணுமா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும் அடுத்த ஒரு விளையாட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எம்ஜிஆரும் தலையில தலாணி வச்சுக்கிட்டு உட்காந்து இருந்ததெல்லாம் உண்டு அப்படின்வாங்க ஆனா நல்லா சீட் விளையாடுவாரு செஸ் விளையாடுவாரு வீடியோ கேம்ஸ் விளையாடுவாரு அந்த அவருக்கு அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அவர் அந்த மூளையில இருக்க ரத்த கட்டி எடுத்தாங்க இல்லையா அந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த டாக்டர் காணுவை நான் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அவர் எவ்வளவு பாராட்டினார் இப்ப நான் சென்னைக்கு போரூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு அப்ப டாக்டர் செல்வகுமார் மூலமாக நான் அவரை சந்திச்சேன் அவர் இப்பவும் பாராட்டினார் எம்ஜிஆர் மியூசிக்கல் பார்ட் ஆஃப் வாஸ் சூப்பர் அப்படின்னாரு

அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வி ஆர் கான்ஃபிடன்ட் வி வில் கெட் த்ரூ அப்படின்னு ஆக அந்த மாதிரி அப்பவும் சரி அதுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இங்க வர்றாரு பாக்குறாரு ஐயோ இவ்வளவு ஜன ஆதரவு உள்ள ஒரு மனிதரா இவ்வளோ பேர் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களே இவ்வளோ பிரியமா இருக்காங்களேன்னு பார்க்குறாரு பார்த்துட்டு அப்போ சொன்னாரு இப்போ இருக்கிற என்ன கான்ஃபிடென்ஸ் என்ன பிஹேவியர் இருக்கோ இதே மாதிரி தான் அப்பவும் இருக்கு இருந்துச்சு அப்படின்னு மூணு சேம் சொன்னார் என்கிட்ட எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் நிலையில வேற யாராவது இருந்தாங்கன்னா புளர்ச்சி வந்திருக்க முடியாது புளச்சே வந்திருக்க முடியாது இன்னொன்னு அதுக்கு பிரேயர்ஸ் ரொம்ப முக்கிய காரணம் வந்து பிரேயர்ஸ் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டு இந்த மூலையில் ரத்த கட்டினு அமெரிக்கா போனாரு பாருங்க ப்ரூக்லின் போகும்போது புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அப்போ நடந்த பிரேயர்ஸ் மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காதுங்க உலகத்துலயே நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை சர்வமத சமய பிரார்த்தனைகள் தனித்தனி தனி நபராக இருந்தாலும் சரி கூட்டா இருந்தால் அதுக்கு பிறகு இந்த ஜெயலலிதாவுக்கெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கட்சிக்காரங்க நடத்தினது உம் பொதுமக்கள் யாரும் பண்ணல பொதுமக்கள்னு அவுட் ஆஃப் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து செஞ்சது வந்து எம்ஜிஆர் மட்டும்தான் மேடம் எம்ஜிஆர் வந்து கேமரா சென்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு வீட்லயே வந்து ஏகப்பட்ட கேமரா வச்சிருந்தாரு எம்ஜிஆர் வந்து ஒரு கேமரா லவ் வருன்னு சொல்றாங்க இல்லையா உண்மையா மேடம் ஆஹ் உண்மைதான் உண்மைதான் அவர் குண்டு அவருக்கு குண்டு பட்டு இருந்துச்சுல்ல அது ஒரு தடவை இருமமா அது ஒரு சின்ன பீஸ் அது தொண்டைக்குள்ளே இருந்துச்சு அது எடுக்க முடியல அவருக்கு எங்க குண்டு பட்டுச்சுன்னா இந்த முதுகு இந்த மெடலாபிளாங்க கேட்டா சொல்றோம்ல முகுலம் அது அதுக்கும் கீழே அந்த நம்முடைய அந்த முதுகு தண்டு எலும்பு ஆரம்பிக்கும் இல்லையா அது ரெண்டுக்கும் நடுவுல போய் உட்காந்துருச்சு ஓகே கீழே இருந்திருந்தா முதுகு தண்டு அஃபெக்ட் ஆயிருக்கும் அவ்வளவுதான் அசைய முடியாம இருந்திருப்பாரு மேல அடிச்சிருந்தா ஆள் இருக்கும் அது காட்ஸ் கிரேஸ் அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவுல போய் உட்காந்தனால இவங்களால அதை வந்து எடுக்க முடியல எடுத்தா ஏதாவது நரம்பு கரம்பு அஃபெக்ட் ஆயிரும்னு விட்டுட்டாங்க அது அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை இருமும் போது அவருக்கு ஏதோ வாயிலிருந்து வருது என்னன்னு கைக்குட்டிய வச்சு இப்படி இருமும் போது பாக்குறாரு கருப்பா அப்படி இருக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா அது வந்து குண்டு பீஸ் அப்படின்றாங்க அப்போ அந்த சந்திரசேகர்னு ஒரு ஆபிசர் அவரை கூப்பிட்டு கேக்குறாரு இது எப்படி அப்படின்னு அப்போ அவர் அந்த விளக்கம் எல்லாம் சொல்றாரு சொன்ன உடனே சரின்னு அவரை உட்கார சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு போட்டோ எடுங்களை அப்படின்றாரு அப்போ அவர் கரெக்டா சொல்றாரு இந்த இடத்துல நின்று இப்படி நின்று எடு இந்த ஆங்கிள் நின்னு எடுக்க போட்டோ எடுக்கிறவருக்கு ஆமா அந்த போட்டோலாம் நான் பாத்திருக்கேன் கல்கியில வந்துச்சு அந்த கட்டுரை அப்படி ஒவ்வொரு கேமரா வந்த உடனே அவர் அந்த கேமரா வாங்கி பிரிச்சு பார்ப்பார் அவருக்கு ஹீ நோஸ் டு அந்த அசம்பிள் அசம்பிள் இப்ப ஒரு டேப் ரிகார்டர்னா கூட பிரிச்சுருவாராம் பிரிச்சுட்டு திரும்ப அசம்பிள் பண்ணுவார் அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருந்திருக்கு மெக்கானிக்கல் நாலேஜ் இருந்திருக்கு எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த முதல்ல இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பாப்பார் பார்ப்பார்ல ஏரால் ஃபிளைன் அந்த மாதிரிலாம் பார்க்கும் போது இவங்க இப்படி இப்படி பண்ணிருக்காங்க இந்த ஆங்கிள்ல அதை எடுத்திருக்காங்க இந்த ஃபைட் இப்படி பண்ணியிருக்காங்க அந்த ஹாலிவுட் ஷோர்ட் ஃபைட்ஸை பார்த்துட்டு நம்ம எம்ஜிஆருடைய ஷோர்ட் ஃபைட்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் படிக்கல மேல இருந்து ஜங்கன்னு குதிக்கிறது அப்புறம் அப்படி படிக்கட்ல இறங்கி வரும்போது இந்த படிக்கட்டு கிட்ட ஒரு ஃபிளவர் வாஷ் இருக்கும் அதை அப்படி தட்டி விட்டுட்டு போறது அந்த ஆள் எதுக்கு வராம அதுல ஒரு பாஸ் கிடைக்கும்ல நமக்கு ஒரு டூ மினிட்ஸ் கிடைக்கும் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி சீன் எல்லாம் அந்த ஹாலிவுட்ல பார்த்தா கத்துக்கிட்டாரு அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த அவர் முடிய அப்படிதான் எரால் ஃபிளைன் மாதிரி இவ்வளவு நீளத்துக்கு முடி அப்படி வலுவலுவலுன்னு வச்சிருப்பார் ராஜகுமாரி படத்துல எல்லாம் எல்லாரும் கிராப் ஓட்டும் போது கூட அவர் கிராப் வெட்டல அந்த ஹாலிவுட் ஹீரோ ஸ்டைலுக்கு தான் அவர் வச்சிருந்தார் அந்த மாதிரி வந்து அந்த சினிமாவை பார்த்தும் சரி கேமரா வரும்போது ஒவ்வொரு கேமராவையும் வாங்கி இதுல என்ன வித்தியாசம் இப்ப கேமராக்காரரை கூப்பிடுவார் கேமராமேனை கூப்பிட்டு இந்த கேமராவுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாரு வெளிநாட்டுக்கு போகும்போது கேமரா வாங்கிட்டு வருவாரு இல்ல வேற கேமரா வந்திருக்குன்னா அதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை காமிச்சு கேட்பாரு இந்த கேமரா வந்துருக்குன்றாங்களே அதுல என்ன புதுசு வந்திருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாமா என்ன ஏதுன்னு அப்படி கேட்பாரு கேட்டு அதை வந்து இவரும் வச்சிருப்பாரு மற்றவங்களையும் நீ இருந்து இந்த போட்டோடு இப்படி எடு இதையும் இதை எப்படி இருக்கு பார்ப்போம் அந்த மாதிரி வந்து அவருடைய அந்த நினைவில்லத்துக்கு போனாங்க அவ்வளோ புக்ஸ் இருக்குங்க அதெல்லாம் வந்து பின்னாடி முதலமைச்சரான பிறகு கொடுத்த புக்ஸ் ஃப்ரீயா கொடுத்த புக்ஸ் வேற எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் நிறைய புக்ஸ் புக்ஸ் வச்சிருப்பாரு அப்படி அவர் கடைசி வரைக்கும் அவர் இந்த உலாம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்க்கு போகும்போது கூட அஞ்சு கேமரா வாங்கினாருன்னு சங்கர் ராவ் போட்டிருப்பாரு அதில் எனக்கு ஒன்று கொடுத்தாரு இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுத்தாரு அப்புறம் அவங்க அண்ணனுக்குன்னு ஒன்று எனக்கு தனக்கு ஒன்று அண்ணனுக்கு ஒன்றுன்னு வச்சுருந்தாரு ரெண்டு அந்நேரம் இவர் நீலகண்டன் டைரக்டர் போய் நின்னாரு என்னன்னே எனக்கு ஒன்று இல்லையான்னு உடனே சரி இந்தாங்கன்னு அவர் அண்ணனுக்கு வச்சிருந்த கேமராவை நீலகண்டன் சாருக்கு கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரு கேமராவோட தான் வீட்டுக்கு போனாரு மேடம் எம்ஜிஆருக்கு வந்து கேமரா மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே அளவுக்கு எடிட்டிங்ல வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆமாங்க அதுதாங்க அவருடைய வெற்றிக்கு முதல் காரணம் எப்படின்னா தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிடுவார் அவர் எல்லாத்துலேயும் தலையிடுவார் இப்போ சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கு என்ன வித்தியாசம்னா அதுதான் எம்ஜிஆர் வந்து சிவாஜி கிட்ட சிவாஜி மகன் கூட சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் அவங்க அப்பா வந்து சினிமாவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் நடிக்கிறதோட நின்றக்கூடாது அப்படின்னு இவர் என்னன்னா இமேஜுக்கு புறம்பான விஷயங்களை என்ன படத்தினுடைய நீளம் அதாவது படம் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஆள் உட்கார மாட்டேன் எந்திரிச்சிருவேன் சீட்டை விட்டு அப்படின்னா அந்த இடத்த கட் இப்ப நாடோடி மன்னன் எல்லாம் கிட்டத்தட்ட மூணு படத்துக்கு எடுத்தாங்க எடுத்து அதை வந்து ஜம்பூட்ட கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ரெண்டு மூணு பேர்கிட்ட கொடுத்து தான் அதை கொண்டு வந்தாங்க அதுல மிச்சம் கடந்த ரீல நாடோடியின் மகன் இன்னொரு படமா வெளியிடுவோம் இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துன்னு வச்சாங்க அப்புறம் அதெல்லாம் போச்சு இந்த ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்து ராமவரம் தோட்டம் மூழ்கிச்சில் அதுல எல்லாமே கிரவுண்ட்ல இருந்த ஃபில்ம் எல்லாம் ஊறி போச்சு ஓகே நனைஞ்சு போச்சு இப்போ என்னன்னா அவர் வந்து அந்த எடிட்டிங்ல எந்த இடத்துலயுமே நீங்க எம்ஜிஆர் படம் இன்னைக்கு வரைக்கும் யாரு ஜெயமோகன் ஜெயமோகன்லாம் ஒரு பெரிய அறிவுஜீவி எழுத்தாளர் அப்படின்னு சொல்றோம்ல அவரே சொல்லுவார் எம்ஜிஆர் படத்தை வந்து கடைசி வரைக்கும் என்னால் பார்க்க முடியும்

காலகட்டத்திற்கான வந்த ஒரு அறிவியல் மேம்பாட்டுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் அதுல இடம் இருக்குது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படி இருக்கிறனால இன்றைக்கும் தியேட்டர்ல வந்து வேற எந்த நடிகர் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் வந்து ஹீரோவா நடிச்சார் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காங்க இத்தனை வருஷமா ஓடுது அப்படின்னா அது எம்ஜிஆர் படம் மட்டும்தான் அதுவும் லாபகரமாக ஓடுது சும்மா ஒன்னும் யாரும் காசு கொடுத்து ஓட்டலை வாழ்க போய் பார்க்கறாங்க லாபகரமாக ஓடுது அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய விறுவிறுப்பு அது வேகமாக போக நீங்க உலம் சுற்று வாலிபன் ஏன் வந்து சிம்பு எடுக்கணும் சுந்தர்சி எடுக்கணும் அவங்க எடுக்கணும் இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆசைப்படுறாங்கல்ல நான் எடுத்தா நான் எந்த எந்த எம்ஜிஆர் படம் எடுப்பீங்கன்னா உலாம் சுற்று வாலிபன் எடுப்பேன் இப்போவும் உலாம் சுற்று வாலிபன் ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டு ரெண்டு தேட்டரில் ஓடிக்கிட்டு போவோம் என்னென்னா ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஆறு பாட்டு ஆறு ஃபைட்டு அதுக்கு நடுவில் அப்படியே நூல் இலை போல அந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டோரியில் அந்த வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஸ்டோரி என்னன்னா அதுல லிவிங் டுகெர் மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க இப்ப மஞ்சுளாவும் எம்ஜிஆரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா உலகம்லாம் சுத்தி வருவாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து அதுல அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்காது அம்மா அப்பா எல்லாம் இருக்காது யாருக்குமே அம்மா அப்பா இருக்காது அந்த சந்திரகலா சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக நான் இருந்து ஆடி பணம் அனுப்ப போறேன்னு சொல்லுவாங்க ஆனா எம்ஜிஆருக்கெல்லாம் நோ பேரண்ட்ஸ் அட்டால் நோ சிஸ்டர்ஸ் நோ ஃபேமிலி அது அது இப்போ எப்படி ஒரு வெஸ்டர்னர் வந்து ஒரு தனியாக இருந்து அவனுடைய கரியர் ஓரியன்டாக அவன் வந்து அவனுடைய லைஃப்பை பிளான் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு கதை ஓகே அது அப்படி இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னா அந்த சென்டிமெண்ட் இல்லாதனால அதில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் அதெல்லாம் இருந்தா கூட ஆமையா அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்பீடு அப்போ எடிட்டிங்கில் வந்து அவர் படத்தை தொய்வடைய விடாம சட்ட 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 சட்னி எடிட் பண்ணுவார் அவருடைய ஃபைட் சென்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் மேடம் அதுவும் சினிமாவில் வந்து டெக்னாலஜியை வந்து எம்ஜிஆர் தான் நிறைய பூத்துனார் அலிபாபா வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட் கலர் அதே மாதிரி உலகம் சுற்று மாலிமனில் ஏதோ ஒரு புதிய டெக்னாலஜி நீ இந்த டெக்னாலஜி மேல அவருக்கு எம்ஜிஆருக்கு எப்படி மேடம் தீரா காதல் எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை வெளிநாடு போய்ட்டு வந்து சொல்கிறாரிங்க அங்கே எல்லாம் டிவி வந்துடுச்சு அதனால நம்ம இப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது நம்ம ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா படம் எடுக்கணும் இன்னும் நம்ம வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் அம்மா அக்கா தங்கச்சின் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அதை தாண்டி நம்ம வரணும் பொதுவான விஷயங்களை எடுக்கணும் சரி ஒரு பொது பிரச்சனையை எடுத்து செய்யணும் அது வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டு மக்கள் இப்ப வியட்நாம்ல எங்க வீட்டு பிள்ளை ஓடுச்சுன்னா எப்படி ஓடும் ஒரு யுனிவர்சல் தீம் எடுத்துக்காங்க அப்பதான் காலங்காலத்துக்கு நிக்கும் மனுஷன் வாழ்ற வரைக்கும் நிக்கும்னா அது லவ் அண்ட் வார் தான் நிக்கும் அது தவிர வந்து நீங்க வேற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலங்காலம் மாறிடும் இப்ப விடோ நேத்து இருந்த மாதிரியா என்னைக்கு இருக்கு எங்க பாட்டி காலத்துல இருந்த விடோஸ் வேற எங்க அம்மா காலத்துல இருந்த விடோ வேற என் காலத்துல இருந்தவங்க வேற இன்னைக்கு இருக்கிறவங்க வேற அப்ப அதெல்லாம் மாறிடும் அப்ப யூனிவர்சலான இது விஷயங்களை எடுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு இவருக்கு வயசாகி போச்சு இவருக்கு படம் ஓடாது நீ அதனால இவர் வந்து சினிமா ஓடாதுன்றாரு சினிமா என்னைக்கும் ஓடுமியா அப்படின் இந்த தொழிலாளி படத்துல நம்பியார் ஒரு வசனம் சொல்லுவாரு டெய்லி கலெக்ஷன் ஆகிற பிசினஸ் ரெண்டே ரெண்டு ஒன்னு சினிமா இன்னொன்னு பஸ் பஸ் ஆனா அந்த அந்த படத்துல நம்பி கம்பெனி திவால் பக்கம் அதுவுமே எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தா தான் சினிமா வந்து ஓடாதுன்னு அப்ப எழுபத்தி ரெண்டுல சொல்றாரு எம்ஜிஆர் ஓடாது சினிமாவுக்கான நாடகம் வந்து குறைவாகி சினிமா வளரும் போது எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க ஐயோ நாடகம் பார்க்க வாங்க நாடகம் பார்க்க வாங்க சினிமா பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்னு ஆனா வந்து சினிமா தான் வந்துச்சு நாடகம் நாடகம் நாடகம்லாம் போய் யாரும் போது இவர் வந்து அந்த டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு திங்ஸை வந்து அவர் கரெக்டா அப்சர்வ் பண்ணி வந்து சொல்றாரு இவங்க யாரும் அதை சட்டை பண்ணல அப்புறம் அவர் காலம் முடிஞ்சு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அதுக்கு பிறகு பாருங்க இப்ப வந்து சினிமா தியேட்டர் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகும் கமர்ஷியல் ஆகும் மாறிக்கிட்டு இருக்கு டிவி வந்துச்சு டிவியும் இப்ப காலாவதியாகி இப்ப மொபைலுக்குள்ள வந்துருச்சு உலகம் அப்போ அவர் வந்து அதை கரெக்டா போர்ஸி பண்றாரு இப்ப வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் கம்மியாகுது வீட்டுக்குள்ளேயே படம் வந்துருச்சு இனி அதுக்கடுத்து கைக்குள்ளேயே படம் வந்துடும் அவர் வீடியோ கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுறாரு எப்போ அந்த அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அவருடைய பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னு வீடியோ கேம்ஸ் பண்றாங்க அதுக்கு முன்னாடியுமே அவர் அவர் ரூம்ல டிவி இருக்கும் அவங்க அந்த ஜானிகம்மா அண்ணன் பொண்ணுங்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க எங்களை கூப்பிட்டு வச்சு அந்த ஃபைட் எல்லாம் பார்க்க சொல்லுவாரு டிவில ஓகே அந்த ரெஸ்ட்லிங் எல்லாம் இருக்குல்ல அதான் அதான் அவர் உட்கார்ந்து ரசிச்சு பாப்பாராம் அப்ப பிள்ளைங்களையும் இங்க பாரு எப்படி சண்டை போடுறாங்க பாரு பா பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது அது புரியுமா மேடம் ரொம்ப நன்றி மேடம் இவ்வளவு நேரம் என் பத்தி பல தகவல்கள் எங்களுக்கு தெரியாத தவிர நிறைய சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி